நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பொண்ணுக்கு வந்து ரெண்டில் சர்ப்பதோஷம் இருக்குது, பையனுக்கு வந்து சர்ப்பம் தோஷம் இல்லை, பையனுக்கு வந்து அப்பா இல்லை. இந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு சர்ப்பதோஷம் இருக்கிறத ஒரு குறையாகவும் பையனுக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறத ஒரு குறையாகவும் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்களே, இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கக்கூடியதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஐயா. இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க ஐயா. மிக்க நன்றி. வணக்கம்மா வணக்கம்மா. இப்போ ராகு ரெண்டு எட்டில் இருக்கவங்கள ராகு ரெண்டில் எட்டில் இருக்கவங்கள சேர்க்கறதா சிறப்பு. ஏன்னா ராகு ரெண்டில் இருக்கவங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்க திடீர்னு செலவு பண்ணுவாங்க. ஒரு செப்பல் வாங்க போனால் அஞ்சு செப்பல் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவாங்கன்னு வைங்களேன். சண்டையெல்லாம் வந்தோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் கொஞ்சம் காது கூசும் அளவுக்கு வார்த்தைகள் பேசுவாங்க. அதை ராகு கேது இருக்கிற பொண்ணாக இருந்தால் அதை சகிக்க முடியும். இல்லாத பொண்ணுன்னா அது மன வருத்தப்பட்டு ஏதாவது அட்டம்ப்ட் சூசைட்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ராகு கேது கூட ராகு கேதை இணைங்க. ராகு கேது வேற காரகம், தந்தை வேற காரகம். இது வந்து யாரோ சப்பக்கட்டு கெட்டுறதுக்காகவும் அந்த பொண்ணை கெட்டுறதுக்காகவும் பொண்ணை கல்யாணம் பண்ணுறது பொண்ணு கிடைக்காததுக்காகவும் சொல்லக்கூடிய ஒரு மொக்க காரணங்கள் நீங்கள் சொல்கிறது. அதெல்லாம் வந்து ஜாதகம் கிடையாது. சில நட்சத்திரத்துக்கு இப்போ மிருகசீரிசம் அனுசம் இவங்களுக்கு ராகு கேது இல்லாதவங்களை சேர்க்கலாம், இருக்கவங்களை சேர்க்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ திருமணமே அப்படின்னா எல்லாரையுமே சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருந்தாத நட்சத்திரம் சேர்க்கலாம். திருமண பந்தம் அப்படிங்கிறது 50 வருஷம் ஆணும் பெண்ணும் ஒன்றா வாழ்றது தான் திருமண பந்தம். 10 பொருத்தம் இருக்கவனுக்கும் ஆணும் பெண்ணும் உண்டு. அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அதாவது நம்மளோட கிரகங்கள் வந்து மொத்தம் 9 இருக்குது, நவகிரகங்கள். இந்த 9 கிரகங்களில் வந்து ஏன் குருவை மட்டும் தனக்காரகனாகவும் புத்திரக்காரகனாகவும் வச்சுருக்காங்க, ஏன் மற்ற கிரகங்களுக்கு இதை சொல்லலை? இப்போ காலபுருஷ ராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா 2 இடம் சுக்கரனோட வீடு ரிஷபமாக வருது, ஏன் சுக்கரனை தனக்காரகனாக சொல்லியிருக்கலாம்ல? அதே மாதிரி புத்திரஸ்தானாதிபதி 5 இடம் சூரியனாக வருது, அவரை புத்திரக்காரகனாக சொல்லியிருக்கலாம்ல? அப்படி சொல்லாமல் குருவை தனக்காரகனாகவும் புத்திரக்காரகனாகவும் சொல்வதற்கு என்ன காரணங்க சார்? நன்றிங்க சார், வணக்கம். வந்து 12 அயனசேனத்துக்கு உடையது. காலபுருஷனுக்கு 12 குரு நிற்குது. இந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9 இடத்துல இருக்குது. குழந்தை அப்படின்னு சொல்கிறக்கூடியது 1, 5, 9 அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். குழந்தைக்கு 5, 9, 10 மூணு பாவத்தை நம்ம எடுக்கிறோம். இப்போ காலபுருஷன் பார்த்தோம்னா 5 இடம் சூரியன், சூரியனுக்கு அதாவது காலபுருஷனுக்கு 9 இடம் குரு. அப்போ இந்த சூரியனை நம்ம எடுக்க முடியாது, எடுக்கிறது இல்லை. மெஜாரிட்டி இருக்கிறது 10 இடத்துக்கு வந்து சனி பகவான், 12, 11, 10. இப்போ இதில் முக்கியமாக குரு எடுக்க காரணம், குரு வந்து தன் வேலையை கரெக்டாக செய்யக்கூடியவர். அவர் வந்து ஒரு வருட கிரகம், அவர் வந்து வருட வருடம் மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ வரும்போது குரு வந்து 11 ஆண் புத்திரன், குரு 5 ஆண் புத்திரன், சனி பகவான் 11 பெண் புத்திரன், குரு வந்து 3 இருந்தால் அது வந்து தைரிய வீரிய ஸ்தானம். இந்த குரு வந்து 1 இல்லைனாலும் 1 மாறி வந்து அதுக்கான பலனை கொடுப்பார். அதனால் குருவை கொடுக்கறது. இப்போ குருவுடைய கதிர்வீச்சும் சுக்கரனுடைய கதிர்வீச்சும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை பாக்கியத்தை உருவாக்குது. அதில் சுக்கர பகவான் வந்து மாதம் மாதம் மாறுறாரு. அப்போ சுக்கரனுடைய குருவுடைய பார்ட்டிசிபேஷன் தான் அதில் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன்னா சுக்கரனை சூரியன் மறைக்கும் புதன் மறைக்கும் வக்கரமாவார், குரு வந்து நமக்கு அப்படி கிடையாது. இன்னொன்று, குரு பகவான் 5 இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புத்திரன் லேட்டாகுது. சுக்கரன் 5 இடத்துல இருந்தால் அவனுக்கு புத்திரன் லேட்டாகிறது இல்லை. உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து குழந்தைக்கு உள்ள அவர் வந்து இன்பத்துக்குடையவர், அவர் வந்து புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. குரு வந்து அருளணியை சேர்ந்தவர், அவர் வந்து அவங்க பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் வேலையை செய்வார். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் உங்களுக்கு வந்து குருவை வந்து காரகமாக எடுத்து வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம். சரவணன் சார் அவர்களுக்கு வணக்கம். எனது கேள்விக்கு நீங்கள் பதில் உரத்தமை மிகவும் சிறப்புங்க ஐயா. அருமையான பதிவு, அருமையான பதில் உரைச்சிருக்கீங்க, மிகவும் நன்றி, வணக்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடர்கள் மெயினாக பஞ்ச அகங்கள், 5 பஞ்சாங்கத்தில் 5 அகங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பஞ்சாங்கத்தை எத்தனை பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, அல்லது அந்த பஞ்சாங்கங்கள் உபயோகிக்கக்கூடிய முறை, அது மட்டும் எடுத்தால்
முதல்ல அதை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரேருங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஜோதிடர்கள், வளரும் ஜோதிடர்கள். அப்போது வளர்ந்த ஜோதிடர்களே பஞ்சாங்கம் இன்றைக்கி என்னென்ன கூட எடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒன்று செல்லையோ அல்லது பஞ்சாங்கத்தையோ எடுத்து தான் என்ன நட்சத்திரம் என்ன திதிங்கிறத பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்ச அங்கங்கள் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அற்புதங்களும் அது நம்ம ஜோதிடருக்கு எவ்வாறு பங்களிப்பை தருகிறது அன்றாட வாழ்க்கையில் ஜோதிடருக்குன்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் கருத்துக்களுக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். 12/2020 ஞாயிற்றுக்கிழமை அனுச நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு சதுர்த்தசி திதி, தேய்பிறை, மரண யோகம் கீழத்திருப்பதி, கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி. இதுதான் ராகு நேரம், குடிகை நேரம். இந்த பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்கிறது, பஞ்சாங்கம் வந்து பலவித பஞ்சாங்கம் இருக்குது. அது தனித்தனி நாடுகளாக நமக்கு முத முத இருக்கும்போது ஒவ்வொரு பஞ்சாங்கம் வந்து செயல்பட்டு வந்தது. அதில் உள்ள வேறுபாடுகள் வேறு. பஞ்சாங்கங்கள் எப்படின்னா, இந்த திதி, வாரம், இதில் வந்து வாரத்தை சொல்வதால் ஆயுள் வளரும், திதியை ஸ்மரிப்பதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், நட்சத்திரத்தை உச்சரிப்பதால் பாவம் நீங்கும், யோகத்தை கூறுவதால் வியாதி குணமாகும், கரணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் வெற்றியாகும். தினமும் காலையிலே ஒரு முறை நம்ம பஞ்ச அங்கங்களை படிப்பது மேன்மை. நான் தினமுமே ஒரு போர்டு வச்சுருக்கிறேன். அந்த போர்டில் தினமும் ராசி கட்டமும் அம்ச கட்டமும் வரைஞ்சிருவேன். இந்த பஞ்ச அங்கங்களை இப்போ நான் ஜோதிடராக ஜோதிடம் படித்த உடனே தினமும் பஞ்சாங்கங்களை வந்து தினமும் என்ன திதி, என்ன நாள், என்ன நட்சத்திரம், இதை வந்து நம்ம மனப்பாடமாக வைக்க முடியாது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா. ஆனால் வந்து நம்ம ஒரு எழுதி வச்சுருக்கலாம். செல்ஃபோனில் வைக்கிறதோட நம்ம அதாவது 100 தடவை வாசிக்கிறதோட 1 தடவை எழுதுறது பலனை தருங்கிறது சீன பழமொழி. எழுதுறது தான் சிறப்பு. நம்ம எழுதி பார்த்துட்டோம்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்லாட்டா குழந்தை டெலிவரி பண்ணுறோம்னா இன்றைக்கி நட்சத்திரம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜோதிடர்கள் பஞ்சாங்கங்களை படிப்பதால் அவர்களுடைய ஆயுளும் தோஷமும் நீங்கும், ஆயுளும் வளரும். அதை பற்றி நான் முன்னால் சொன்னேன். இதற்கான பதில் இதுதான்மா. ரொம்ப நன்றி என்று கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. கேள்வி பதிலின் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வந்து வெளிவரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா திரிகோணஸ்தானத்தில் கிரகங்கள் வலுத்திருந்தால் அப்போ சரலக்கணத்துக்கு பாதகாதிபதியே வந்து நம்ம தெய்வமாக வணங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உபய லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி 7 குடைவன் கணவர் பெண்ணுக்கு இதுக்கு வந்து என்ன பலன் வரும் அப்படின்னு சொல்லி கல்பனா அண்டு திருப்பூர் ஹரிகரன் 2 பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ பாருங்கள்.